Hello viewers, 12th mathematics la 10th chapter ordinary differential equation la exercise 10.8 la 10th sum. A bank initially contains 50 liters of pure water starting at a time t equal to 0. A brine containing with 2 grams of dissolved salt per liter flows into the tank at the rate of 3 liters per minute. The mixture is kept uniform by string and the well stirred mixture simultaneously flow out of the tank at the same rate. Find the amount of salt present in the tank at any time t greater than 0. So with actual mixture problem, so adukina formula appadina dx by dt equal to in minus out. So for dx by dt equal to in enna appdin pathina oru tank irukku 50 liters வந்து இது பண்ண போற ஒரு பியூர் வாட்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கிராம்ஸ் ஒவ்வொரு லிட்டர்லயும் 2 கிராம் அளவு salt இருக்கிற மாதிரி வந்து mix பண்றாங்க. அப்ப ஒவ்வொரு மினிட்டுக்கும் 3 லிட்டர்ஸ் ஆஃப் இது வந்து நம்ம ஆட் பண்றாங்க. சோ ஒவ்வொரு லிட்டர்லயும் 2 கிராம் இருக்கும். அப்ப 3 லிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 6 கிராம் salt இருக்கும். அப்ப 6 இன் வந்தா 6, ஒவ்வொரு லிட்டர்லயும் 2 கிராம் அப்படினா 3 லிட்டர் வந்து ஒரு மினிட்டுக்கு. அப்ப 6 அப்ப அவுட் எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா அதே ரேட்டு தான். இப்போ நம்ம 3 லிட்டர் வந்து 1 மினிட்டுக்கு 3 லிட்டர் வந்து நம்ம இன் பண்ணுறோம் இல்லையா, அப்போ அவுட்டும் அதே 3 லிட்டர் தான், அதே 3 லிட்டர் தான். ஆனால் அதில் எவ்வளோ இது இருக்குன்னா 3 by 50x. ஏன்னா 50 லிட்டர் டோட்டலாக அதுலேருந்து நம்ம 3 லிட்டர் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அது அவ்வளோ வந்து நம்ம வெளியே எடுக்கிறதால அப்போ எக்ஸ்லேருந்து 3 by 50 லிட்டர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம்னா டிஎக்ஸ் பை, ஸோ இப்போ இதை கிராஸ் பண்ணிக்கலாம், 6 minus 3 by 50x equal to dt. ஸோ இது இந்த பக்கம் இன்டகிரேட் பண்ணுங்கள், 1 by x இன்டகிரேட் பண்ணால் லாக் எக்ஸ். அப்போ லாக் ஆஃப் 6 minus 3 by 50 இன்ட்டு எக்ஸ் பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து -3 by 50 வந்து இது பண்ணும் ஈக்குவல் டு டி பிளஸ் சி. ஸோ இதை கிராஸ் பண்ணிக்கலாம், லாக் ஆஃப் 6 minus 3x by 50 ஈக்குவல் டு கிராஸ் பண்ணும்போது -3t by 50 -3c by 50. ஆக்சுவலாக இந்த சியை வந்து சின்னு போட்டுக்கலாம். -3t by 50 பிளஸ் சி. இப்போ இதை 6 minus 3x by 50 ஈக்குவல் டு e power -3t by 50 பிளஸ் சி. இப்போ 6 minus 3x by 50 ஈக்குவல் டு e power -3t by 50 இன்ட்டு சி அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா அந்த இ பவர் சியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது இ பவர் சியை சின்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான், இதான் ஆன்சர். இதுலேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வென் டி ஈக்குவல் டு 0. ஸோ டி ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணும், எக்ஸ் ஈக்குவல் டு 0. டி ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணோம்னா அப்போ 6, இங்கே எக்ஸ் இருக்கிறது 0 போட்டோம், CE power 0. அப்போது சியோட வேல்யூ வந்து 6 வரும். அதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 6 minus 3x by 50 ஈக்குவல் டு 6e power -3t by 50. நம்ம எக்ஸ் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ -3x அந்த பண்ணணும், +3x ஆகிடும். 3x 50 ஈக்குவல் டு 6 minus 6e power -3t by 50. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா வேணால் கிராஸ் பண்ணிவிடுங்க, 50 by 3 இன்ட்டு இதுலேருந்து 6 காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ 1 minus e power -3t by 50 ரெண்டு கேன்சல் பண்ணால் 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 1 minus e power -3t by 50. ஸோ இதுதான் ஆன்சர். இதுக்கடுத்து வேறு எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் ஆன்சர்.